ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் மேக்ஸிமா சி. இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து சிஎன்ஜி வேரியண்ட்டு தான் வந்திருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டோடில் வந்து நல்ல பவர் இருந்தது, அதே பவர் வந்து சிஎன்ஜிலையும் கிடைக்குது. மெயினாக பார்த்தோன்னா டீசல் ஆட்டோ இதெல்லாம் வந்து பொல்யூஷனை ஏற்படுத்திகிட்டு இருக்கனால இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு இந்த சிஎன்ஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் எக்கனாமிக்கலாக இருக்கும். இதை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிஎன்ஜி வந்து பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணும்போது பாதி வேலை தான் கிடைக்குது. ஸோ இதோட மைலேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்டைல் பார்த்தோன்னா நல்லா இது இருக்குது. லோகோ எல்லாம் நீட்டாக பஜாஜ் மேக்ஸிமா அந்த லோகோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் ரெண்டு பக்கம் வந்து ஹெட்லைட்ஸ் நல்ல ப்ரொஜெக்டடாக கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தோம் நல்ல கிளாரிட்டி இருக்குது. அதே என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சைடில், அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ், சிஎன்ஜி பேட்ஜிங் ஒன்று சைடு டோரில் கொடுத்துருக்காங்க. லோடிங் ட்ரே வந்து நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இன்டீரியரில் பார்த்தோம்னாலும் நல்லாயிருக்கு. டயர் சைஸும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அதேமாதிரி நல்ல மெக்பர்சன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, காயில் ஸ்ப்ரிங் வச்சு. அப்புறம் பார்த்தோம்னா இந்த டயர் சைஸும் நல்ல தேவையான அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. வண்டி நல்லா லோடு ஏற்றிட்டு போகும்போது எந்த வித அசைவும் இல்லாமல் நல்லா போகிற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்ல கேப்பெல்லாம் இருக்கிறனால எந்த மாதிரி ரோட்லேயும் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பேட்ஜிங் வந்து சைடில் வந்துடுது. ஸோ வண்டி சிஎன்ஜிங்கிறத அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று க்ரீன் கலரில் இருக்கும். லோடிங் ட்ரே நல்ல அகலமாக விட்டு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோன்னா நீட்டாக நம்மளுக்கு பஜாஜ் மேக்ஸிமாங்கிற ஒரு பேட்ஜிங் இருக்குது. அதே மாதிரி என்ஜின் கார்ட் பண்ண மாதிரி ஒரு க்ரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் வியூ வந்து லோடிங் ஏரியா பார்க்குற மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏர் இன்டேக் பைப்பும் நல்ல அழகாக ஸ்டைலாக இருக்குது பார்க்கவே. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பிளாக்கில் தான் இருக்குது. டோர்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் விண்டோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை திறந்துக்கலாம். நீட்டாக இருக்குது. இன்டீரியர் பார்த்தோன்னா நல்ல டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டத்துக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி உள்ள சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுது. அப்புறம் பார்த்தோன்னா க்ளோவ் பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சுவிச்சஸ் எல்லாமே தேவைக்கேற்ற மாதிரி அமைப்பாக கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் அது லாக்கபிள் டைப்லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுவும் வந்து நம்ம டிரைவருக்கு பக்கத்தில் அந்த ஹேண்டில் பார்லேயே இருக்குது. ஸோ அது முக்கியமாக தெரியுது. மெயினாக பார்த்தோன்னா ரூப் ஹெட்ரூம் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஹைட்டு நல்லா இருக்குதுனால தலையிலேருந்து ஹைட்டான டிரைவராக இருந்தாலும் இடிக்காத மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர் அது மாதிரி ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தேவைக்கேற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ சீட்டிங்கும் அது மாதிரி தான் நல்லா இருக்குது. ஒரு டிரைவர் ஒரு கோ டிரைவர் இருக்க மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் ஏரியா அது மாதிரி பேட்ரி இதெல்லாமே சீட்டு கடியில் வந்துடுது. ஸோ நல்ல அமைப்பாக கொடுத்துருக்காங்க வண்டி. சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ஜினும் நல்ல என்ஜின் தான், பவர்ஃபுல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூல் பொல்யூஷனுங்கிறது இதில் இருக்காது. பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு இது சிஎன்ஜி வேரியண்ட்டுனால பொல்யூஷனே இருக்காதுன்னு சொல்லலாம். வண்டி என்ஜினை பின்னால் பகுதியில் பார்த்தோம்னா கார்டு கொடுத்துருக்காங்க, கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு இதுதான். இண்டிகேட்டர் லைட்ஸ் இதெல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. நல்லா ஸ்கொயர் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், அப்பியரன்ஸு, லுக்கு, கலர், அப்புறம் பார்த்தோன்னா அதோடய ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக இந்த வண்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஹால்ஸ் போர் 9 ஹால்ஸ் போர் இருக்குது. 236.2 cc 5.6 kg டேங்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கிளச்சி வெட்டு டைப்பு, மல்டிப்ளைடு கிளச்சி. மேக்ஸிமம் டார்க்கு பார்த்தோன்னா 16.5 கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து இது சிஎன்ஜி வேரியண்ட் வந்து 30 மேலேயே கிடைக்கி. கிரேடபிலிட்டி 18 கொடுத்துருக்காங்க. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிஎன்ஜி வேரியண்ட்டு தான் நமக்கு இது. ஸோ நம்பர் ஆஃப் டயர் வந்து 3. க்ரோஸ் வெயிட் பார்த்தோன்னா 1250 kg வரைக்கும் இருக்குது. லோடிங்கும் கிட்டத்தட்ட 619 kg மேலே ஏற்றுறாங்க. ஸோ வீல் பேஸ் 2125 mm இருக்குது. சேசிஸ் இது கேபின் தான் வருது வண்டி. மெயினாக பார்த்தோன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்ல ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. 195 ஓவராலேருந்து 3230 இருக்குது. ஓவரால் விட்டு பார்த்தோன்னா 1493 mm இருக்குது. ஓவரால் ஹைட்டு 1818 இருக்குது. ஹேப் ஹைட்டு வந்து 563 இருக்குது. ஏசி கிடையாது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்துடுது. சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் +1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஈஸியாக இருக்க மாதிரி நல்ல அகலமாக தான் இருக்குது. ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்குது. பார்க்கிங் பிரேக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ஆக்சில் பிரேக்ஸ் வந்து ஹைட்ராலிக் ட்ரம் பிரேக்கு. சேசிஸ் இருக்குது. பேட்ரி வோல்ட் வந்து 12 வோல்ட்டு 32 ஆம்பியர் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஜாஜ் மேக்ஸிமா சி வந்து பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வந்துடுது ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்